அனிமேஷனில் இப்போ வந்து நம்ம வந்து மோஷன் பாத் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டாப் வியூவில் போயிட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம பாத் வந்து க்ரியேட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ நான் இப்போது டாப் வியூவில் வச்சுட்டு க்ரிட் என்னேபிள் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு நம்ம பாத் என்னேபிள் பண்ணிக்கணும். ஸோ எந்த டைரெக்ஷன் வேணால் வச்சுக்கலாம், அது ப்ராப்ளம் இல்லை. நான் இங்கே என்ன பண்ணுறேன், க்ரியேட்டில் சிவி கர்வ் ஆப்ஷன்ஸ், ஸோ ரீசெட் க்யூபிக்கில் இருக்கான்னு பார்த்துக்கலாம். பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து நான் இங்கேருந்து எக்ஸை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணேன்னா அது அப்படியே அந்த இடத்துல அப்படியே எக்ஸ் ஃபோல்டரில் இருக்கும். ஓகே, ஸோ இங்கேருந்து அப்படியே கிளிக் பண்ணிட்டே வரேன். ஓகே, கொடுத்துட்டு என்ட்டர். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு க்யூபிக் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. அகெயின் அதை நான் வந்து இங்கே வந்துட்டு வெர்டெக்ஸ் மோடில், இதோட வெர்டெக்ஸ் மோடில் இதை செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் அப் பண்ணிக்கலாம். அது ரெண்டையும் செலக்ட் பண்ணிட்டு அப். ஓகே ரைட், ஸோ இங்கே இப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ டாப் இவ்வளோ செக் பண்ணிக்கலாம், நம்ம எங்கே செலக்ட் பண்ணுறோன்னு பார்க்குறதுக்காக. ஓகே, இதையும் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் மேலே கொண்டு போய்க்கலாம். தென் இதை செலக்ட் பண்ணிட்டு கொஞ்சம் மேலே கொண்டு வந்துக்கலாம். ஓகே ரைட், இது வந்து கொஞ்சம் கீழே இது இங்கே. ஓகே ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கர்வ் மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணிட்டோம். ஓகே ரைட், ஸோ இந்த கர்வ் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த கர்வில் வந்து அது பாத்தில் வந்து அது வந்து ப்ளே ஆகி வர மாதிரி. ஸோ நான் ஒரு கேமரா ஒன்று செட் பண்ணிக்கிறேன். கேமரா, ஓகே, ஏற்கனவே ஒரு கேமரா இருக்குது. ஸோ கேமரா ஒன், ஸோ அந்த கேமரா நான் என்ன பண்ணுறேன், இங்கே ஜூம் பண்ணி இப்படி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ கேமரா இந்த கேமராவில் எடுத்துகிட்டு ரைட், ஸோ நான் இப்போது ஐசோலேட். ஓகே ரைட், இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை செலக்ட் பண்ணிட்டு தென் ஷிஃப்ட் செலக்ட் இதை பண்ணிவிட்டு அனிமேஷனில் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மோஷன் பாத், ஸோ அட்டாச் மோஷன் பாத் ஆப்ஷன்ஸ்க்கு போயிட்டு ஆப்ஷன்ஸ். ஓகே, இப்போ நம்ம வந்து அட்டாச் பண்ணும்போது ஸோ டைம் ஸ்லைடில் இருக்கிற எல்லா இதுவுமே பேஸ் பண்ணி, இப்போ நான் வந்து 75 ஃப்ரேம்ஸ் வச்சுருக்கேன் அப்படின்னா 75 ஃப்ரேம்ஸ்க்கு வந்து அனிமேஷன் வேணும் அப்படின்னா டைம் ஸ்லைடர் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக இந்த கர்வோட டிஸ்டன்ஸ் வந்து 75 ஃப்ரேம்ஸ்க்கு சேஞ்ச் ஆயிடும். சரிங்களா, சப்போஸ் வந்து நான் ஸ்டார்ட் டைம் என் டைம் கொடுக்குறேன் அப்படின்னா எந்த டைமில் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கலாம். நான் இங்கே வந்து 30th ஃப்ரேமில் தான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா 30th ஃப்ரேமில் கொடுத்துக்கலாம். எண்ட் ஃப்ரேம் வந்து இந்த நம்ம டோட்டலாக எவ்வளோ ஃப்ரேம்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம் அதோட எண்ட் ஃப்ரேம் எடுத்துக்கோ, இல்லை ஸ்டார்ட் எண்டு நம்மளே கொடுக்குறதுனாலும் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, நான் இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு டைம் ஸ்லைடர் கொடுக்குறேன். டைம் ஸ்லைடர் கொடுத்துட்டு இதை செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் அப்ளை. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எத்தனாவது ஃப்ரேமில் இருக்கோ அத்தனாவது ஃப்ரேமில் ஆக்சுவலாக வந்து அந்த ஆப்ஜெக்ட் வந்துருக்கு. நான் என்ன பண்ணுறேன், இப்படி மூவ் பண்ணுறேன். ஓகே, இப்போ ப்ளே பண்ணிங்கன்னா தெரியும். ஓகே, ஸோ அந்த பாத்திலே அது ப்ளே ஆகும் ரைட். ஓகே, ஸோ அந்த பாத்தில் ப்ளே ஆகுது. இப்போ என்னென்னா இப்போது அதோட டைரெக்ஷன் மாற்றணும். ஸோ அதில் எப்படின்னு சொல்கிறேன், ஸோ ஃபஸ்ட்டு இப்போது அதுலேருந்து நான் என்ன பண்ணுறேன், இப்போ கண்ட்ரோல்சர் கொடுத்துட்டு அப்ளைலேருந்து சேஞ்ச் பண்ணிட்டு ஸ்டார்ட் டைம் வந்து கொடுக்குறேன். ஸ்டார்ட் டைம் வந்து 10th ஃப்ரேம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா 10th தான் ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஸோ அனிமேஷன் 10 வந்ததுக்கப்புறம் தான் ஆக்சுவலாக வந்து, ஓகே ஆக்சுவலாக அனிமேஷன் ஸ்டெட் ஆகலை, சாரி 10th ஃப்ரேமில் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஓகே பார்த்தீங்கன்னா இங்கே 10th ஃப்ரேமில் ஃபிக்ஸ் ஆகிருக்கு. ஓகே, ஸோ கரெக்டாக 11th ஃப்ரேமில் இருக்குது ரைட். ஓகே, ஸோ எந்த ஃப்ரேமில் செட் பண்ணுங்கிற செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் அதே வந்து நான் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்டார்ட் ஃப்ரேம் எண்ட் ஃப்ரேம் கொடுத்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னா எந்த ஃப்ரேம்லேருந்து எந்த ஃப்ரேம் இருக்குது அனிமேஷன் வருங்கிறத சொல். ஓகே, நான் டைம் ஸ்லைடரே கொடுத்துக்கிறேன். இப்போ நான் வந்து அனிமேஷன் செட் பண்ணும்போது ஃப்ரண்ட் ஆக்சஸ் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, இப்போ நான் செட் பண்ணும்போது நான் எதுவுமே சேஞ்ச் பண்ணல, டிஃபால்ட்டாக என்ன இருக்கோ அதையே கொடுத்து அப்ளை கொடுத்துறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கப்புறம் நான் வந்து இதோட பொசிஷன் வந்து சேஞ்ச் பண்ணேன். ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஏன்னு கொடுத்தோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா மோஷன் பாத்துன்னு இருக்கும். இந்த மோஷன் பாத்தில் என்ன டைரெக்ஷன் அப்படிங்கிறத இங்கே கொடுக்கணும். ஃப்ரண்ட் ஆக்சிஸ் நம்ம அங்கே ஆப்ஷன் கொடுத்துருந்தீங்கன்னா சேம் ஆப்ஷன் தான் இங்கேயும் இருக்கும்.
இங்கே பார்த்தீங்கன்னா அனிமேஷனில் மோஷன் பாத்தில் அட்டாச் பாத். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சேம் ஃப்ரண்ட் ஆக்சிஸ் அப் ஆக்சிஸ் ஸோ வேர்ல்டு டைப் இதெல்லாம் வந்து அப்டிஸ்ட். இங்கே பார்த்தீங்கன்னா வேர்ல்டு டைப் வெக்டர்ஸ் இதெல்லாமே இங்கே சேஞ்ச் இருக்கும். அதாவது ட்விஸ்ட் ஆப்ஷன் இங்கே அடிஷ்னலாக இருக்குது. ஸோ ட்விஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போ இந்த ஆக்ஷன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணோம் ரைட். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், ஸோ நான் இங்கே வந்து ஃப்ரண்ட் ஆக்சிஸ் வந்து சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ ஃப்ரண்ட் ஆக்சிஸ் வந்து வை ஆக்சிஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இது வை டைரக்ஷன் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு ரைட். ஸோ இசட் ஆக்சிஸ் ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஆக்சிஸ் வந்து நம்ம எந்த ஆக்சுவலாக ரிவர்ஸ் ஆக்சிஸில் போயிருக்கு. நான் இது வந்து டிஃபால்ட் எக்ஸ்போசிஷனுக்கே போகிறேன். இப்போ அப் ஆக்சிஸ் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வை ஆக்சிஸ் சேஞ்ச் பண்ணுறேன் ஓகே. இல்லைன்னா இசட் ஆக்சிஸ் பார்த்திங்கன்னா இந்த ஆக்சிஸ் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ நான் இப்போ என்ன பண்ணோம், பொசிஷன் கரெக்டு தான். இப்போ நான் கரெக்ட் பண்ணுறேன், பொசிஷன் கரெக்டு தான். நான் பொசிஷன் கரெக்ட் பண்ணுறதுக்கு இசட் ஆக்சிஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இதை வந்து ரிவர்ஸ் ஃப்ரண்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லாம் சேஞ்ச் ஆகும். இப்போ நம்ம ப்ளே பண்ணோம் அப்படின்னா அந்த ஃப்ரண்ட்டில் ப்ளே ஆகும் ஓகே ரைட். ஸோ இதை ட்விஸ்ட் பண்ணணுனாலும் ட்விஸ்ட் பண்ணிக்கலாம் ஓகே. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கேமரா ஒன்றில் நம்ம செக் பண்ணுவோம். அது வந்து ஸ்லோவாக தான் வருது, இங்கே வந்துட்டு லைட்டாக ஸ்லோவாகுது ஓகே. ஸ்லைட்டாக இங்கே வந்துட்டு ஸ்லோவாகுது. நம்ம டேஞ்சண்ட் வந்து மாற்றணும் ரைட். ஸோ ஏன்னா நம்ம வெட்டக்ஸ் இது கொடுத்துருக்கோம், டேஞ்சண்ட் வந்து மாற்றணும் ரைட். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது ட்விஸ்ட் எதுவும் இல்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வச்சுட்டு ஸோ ஃப்ரண்ட் ட்விஸ்ட் எதாவது சேஞ்ச் பண்ணோம். இதை ட்விஸ்ட் பண்ணால் இந்த ஆப்ஜெக்டோட ஓவரால் ட்விஸ்ட் தான் சேஞ்ச் ஆகும். அனிமேஷனில் இந்த இடத்துல வந்து அது ட்விஸ்ட் ஆகாது. நான் இப்போ என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் ஃப்ரண்ட் ட்விஸ்ட் ஒரு 10 அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக ட்விஸ்ட் ஆகிருக்கு. இது எல்லா பக்கமே ட்விஸ்ட் ஆகி தான் வரும் பார்த்தீங்கன்னா தெரியும் ஓகே. ஓவராலாக ட்விஸ்ட்டாக தான் இருக்குது. இப்போ நான் 45 வைக்கிறேன் அப்படின்னா 45 ட்விஸ்ட்டாக இருக்குது. ஆனால் அந்த 45 எல்லா பக்கமும் ட்விஸ்ட்டாக இருக்கும் ஓகே ரைட். ஆனால் இதை வந்து நம்ம அனிமேட் பண்ண முடியும். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், ஜீரோ பண்ணிக்கிறேன், அப் டெஸ்ட் கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அப் டெஸ்ட் வந்து இங்கே வந்துட்டு 10 கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் எல்லா பக்கமும் ட்விஸ்ட்டாக தான் வந்திருக்கு ஓகே. இதை 45 கொடுக்கலாம். ஸோ மேல் டைரக்ஷனில் ட்விஸ்ட் ஆகுது ஓகே. இப்படி ட்விஸ்ட் ஆகிருக்கு. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஜீரோ பண்ணிக்கலாம் ஓகே. ஸோ இப்போ இதை அனிமேஷன் பண்ணலாம். எப்படி பண்ணலாம் அப்படின்னா அனிமேஷன் பண்ணும்போது இங்கே வந்து நம்ம ரைட் கிளிக் பண்ணி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா செட் கீ ஆப்ஷன் இருக்குது. செட் கீ கொடுத்தோம்னா கீ அனிமேட் ஆகிடும். ஸோ அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது ஃபஸ்ட்டு ஸ்பீடு வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ டேஞ்சன்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் போய்ட்டு அனிமேஷனில் கிராஃப் சாரி ஜென்ரலில் விண்டோவில் கிரா அனிமேஷன் எடிட்டரில் கிராஃப் எடிட்டர் இதை செலக்ட் பண்ணிட்டு எஃப் ஓகே. ஸோ இதை செலக்ட் பண்ணிட்டு கவர் எஃப் ஓகே. இது ஆக்சுவலாக நம்ம செட் ஆகலை. ஸோ இதை செலக்ட் பண்ணிட்டு எஃப். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த கண்ட்ரோலில் தான் ஆக்சுவலாக அந்த அனிமேஷன்ஸ் செட் ஆகிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்ட்ரைட்டாக இல்லை, அதனால தான் இங்கே வந்துட்டு ஸ்லோவாகுது நம்மளுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணுறேன், இங்கே வந்து ஸ்லோவாகுது. ஸோ அது வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபாஸ்ட் பண்ணணும், அதாவது ஈக்குவல் ஸ்பீட் கொண்டு வரணும். இங்கே வந்து ஸ்லோவாகக்கூடாது. ஸோ அதை ஸ்டாப் பண்ணிட்டு இதை எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் லீனியர். இப்போ பாருங்கள் இப்போ ப்ளே பண்ணிங்கன்னா எங்கேயுமே வந்து ஸ்லோவாகலை, சேம் ஸ்பீடில் வந்துட்டு போகுது ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அட்டாச் பாத்தில் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணணும். ஸோ கண்ட்ரோல் ஏ இங்கே போய்ட்டு இங்கே பேங்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை எனேபிள் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் என்ன ஆகுதுன்னு ப்ளே பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் வளைவு இருக்கோ அந்த இடத்துல வந்து பேங்க் வந்து சேஞ்ச் ஆகும். லைட்டாக வளைவு இருக்கிற இடத்துலலாம் வந்து லைட்டாக வந்து அந்த பாத்துலேருந்து வெளியே வரும். நான் இப்போ பேங்க்கோட வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணுறேன் 2. இப்போ மறுபடியும் ப்ளே பண்ணலாம் ஓகே. நான் இன்னும் பத்தில் நான் பேங்க்கில் வந்து 10 வேல்யூஸ் இன்க்ரீஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ 0 இது. இதே வந்து பேங்க் வந்து இப்போ நான் 10 பண்ணியிருக்கேன். வளைவில் வர இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா அது லைட்டாக சாஞ்ச மாதிரி வரும் பார்த்தீங்கன்னா தெரியும். தெரியுதுங்களா? ஸோ முதல்ல அந்த இது இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல
ஓகே. ஸோ இதே வந்து நான் பேங்க் வேல்யூ வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறேன், 40 ரொம்ப அதிகமாக வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், ஓகே ரைட். ஸோ எங்கே அந்த வளைவெல்லாம் வருதோ அந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா அதே ஆட்டோமேட்டிக்காக ஆப்ஜெக்ட் வந்து அந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், பேங்க் வந்து ஒரு 15 வைக்கிறேன், ரொம்ப இல்லாமல் 15. ஸோ இதுவே ஸ்லைட்டாக காமிக்குது. ஸோ 8 இந்த இடத்துல வந்து ஸ்லைட்டாக மிஸ்டேக் வருது, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியுது. அதனால் வந்து 4 இன்னும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் தெரியக்கூடாது. ஓகே, அப்பவும் தெரியுது. என்ன ரீசன் அப்படின்னா அந்த இடத்துல கவ் வந்து ரொம்ப வெர்டெக்ஸாக இருக்குது, அதனால தான். ஓகே சரி, நான் என்ன பண்ணுறேன், இதை வந்து இன்னும் கம்மி பண்ணி 2 சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ரைட், ஓகே. ஸோ பேங்க் வேல்யூ நம்ம அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போ என்ன பண்ணுறேன், இதுக்கெல்லாம் வந்து கீ செட் பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ இங்கே வந்துட்டு இந்த இடத்துல வந்தோடனே, ஸோ ட்விஸ்டோட வேல்யூ வந்து நான் என்ன பண்ணுறேன், அதுக்கு முன்னாடி இங்கே ட்விஸ்டோட வேல்யூ வந்து செட் பண்ணிக்கணும் ஸ்டார்டிங்கில். ஸோ ரைட் கிளிக் பண்ணி செட் கீ கொடுத்துறோம். அதே மாதிரி அப்புக்கும் செட் கீ, ஏன்னா நம்ம ரெண்டுமே யூஸ் பண்ண சான்ஸ் இருக்குது. அதனால் இங்கே வந்துட்டு, இங்கே வந்ததுக்கப்புறம் ட்விஸ்டோட வேல்யூ வந்து நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ 10 நோ சேஞ்ச் பண்ணி 15. ஓகே, ஸோ இங்கே ஃபஸ்ட்டு செட் இல்லைனா இங்கே ரைட் கிளிக் பண்ணி செட் கீ. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்ததுக்கப்புறம் அங்கே ஸ்லைட்டாக சாயும். இங்கே வரும்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதோடய வேல்யூ வந்து மறுபடியும் ஆப்போசிட் -10 சேஞ்ச் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ இப்போது செட் கீ, இப்போ பாருங்கள் இங்கே வரும்போது தென் இப்படி சேஞ்ச் ஆகுது. இந்த இடத்துல வந்து இன்னும் ஜாஸ்தி பண்ணலாம். இதோட வேல்யூ நான் வந்து -30 கொடுக்குறேன். கொடுத்துட்டு ரைட் கிளிக் செட் கீ. இங்கே கீ செட் ஆனவுடனே இங்கே பார்த்திங்கன்னா அந்த இண்டிகேஷன் வரும் நம்மளுக்கு. ஸோ ரைட், ஸோ இங்கே வருது. இப்போ நம்ம கேமரா ஒன் இல்லையா? ஸோ இங்கே ஃபஸ்ட்டு இங்கே வரும்போது மேலே அப்பெக்டட், இங்கே மேலே இப்போ போகுது. ஸோ இங்கே ஸ்லைட்டாக மேலே கரெக்டாக தான் போகுது. ஓகேவா? ஸோ இங்கே எதாவது சேஞ்ச் பண்ணோன்னா, ஓகே ரைட், ஓகே. ஸோ இங்கே வந்து ஸ்லைட்டாக நான் சேஞ்ச் பண்ணுறேன், இவ்வளோ டைரெக்ஷன் வேண்டாம். அதனால் -25. ஓகேங்களா? ஸோ கொடுத்துட்டு செட் கீ. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இங்கே வரும்போது அந்த ஸ்லைட் மாடிஃபிகேஷன்ஸ் வரும். ஓகே ரைட், கரெக்டாக. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அனிமேஷன் செக் பண்ணி பார்க்கலாம், ப்ளே பண்ணி ரைட். ஓகே ரைட், ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த அனிமேஷன் வந்து கரெக்டாக வருது, புரிஞ்சுங்களா? ஸோ இது வந்து பாத் அனிமேஷன் சொல்லுவோம். இதை வந்து நம்ம ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணிட்டு அந்த ஆப்ஜெக்டை வந்து அது கூட எந்த பாத்து நம்ம கிரியேட் பண்ணுறோமோ அந்த பாத்து கூட செட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து நம்ம கேமராவும் செட் பண்ண முடியும். ஸோ அது எப்படிங்கிறது நெக்ஸ்ட் இதில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதோட கண்டினியூஷன் வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அது பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நாங்கள் நிறைய வீடியோ வந்து அப்லோட் பண்ண போகிறோம். அதோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். இன்னொரு வீடியோவில் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பாய், தேங்க்யூ.